ஷகிலா அவர்கள் குக் வித் கோமாளி ஷோக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவ் ஆயிட்டாங்க அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட பொண்ணான மிலாவோட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷகிலா அவர்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் அவங்க திருநங்கையான மிலா அவர்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் இவங்களோட பொண்ணு யாரு அப்படின்ட்டு பல பேருக்கு தெரியாது. அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் தான் அவங்களோட ஃபோட்டோ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கு அண்ட் அது சோஷியல் மீடியாலையும் வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஷகிலா அவர்களுக்கு குக் வித் கோமாளி வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட இமேஜே வேற மாதிரி ஆயிட்டு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட டிராவல் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஷகிலா அவர்களை இப்ப எல்லாருமே மம்மி, ஷகிலா அம்மா அப்படின்ற ஒரு நோட்டோட தான் காமெண்ட் செக்ஷன்ல இருந்தும் சரி கூப்பிடுறதும் சரி எல்லாருமே அப்படிதான் பேசிக்கிட்டு வராங்க. இந்த பாசிட்டிவிட்டியோட டிராவல் பண்றது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சோஷியல் மீடியால ஷேர் பண்றாங்க. மிலா அவர்கள் ஒரு சில போட்டோஸ் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்போ ரீசெண்டா குக் வித் கோமாளி டீம் ஸ்டார்ட் மியூசிக் ஷோக்கு போயிருந்தாங்க அண்ட் அந்த ஷோல மிலா அவர்கள் குக் வித் கோமாளி டீமோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. யார் இது அப்படின்ட்டு பல பேருக்கு ஒரு டவுட் இருந்தாலும் அது கிளாரிஃபை ஆகிற விதமா ஷகிலா அவர்கள் அவங்களோட ப்ரொஃபைல வித் மை பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷகிலா அவர்களோட லைஃப்ல மிலா வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க. அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மிலா நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மிலாவோட லைஃப்லயும் ஷகிலா அவர்கள் நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் டிராவல் ஆகி போகும்போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்றது பாக்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற போட்டோஸா இருக்கட்டும் வீடியோஸா இருக்கட்டும் பாக்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு.